இப்போது ஏன் அம்மா அப்பான்னு சொல்றோம்? புதுசா வீட்டுக்கு வந்தாலோ இல்ல வெளியூர்ல இருந்து வந்தாலோ எதுக்காக ஆர்த்தி எடுக்கிறாங்க? எதுக்காக டானிக்கு ப்ரௌன் கலர்ல இருக்குது? இந்த மணிக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 10, ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கத்துல இருந்து வர்ற கண்ணீர் சந்தோஷத்துல இருக்கிறத குறிக்குதான், இடது பக்கத்துல இருந்து வர்ற கண்ணீர் வலியில இருக்கிறத குறிக்குதான், ரெண்டு சைடுலம் இருந்து வர்ற கண்ணீர் விரக்தியில இருக்கிறத குறிக்குதான். நம்பர் 9, செல்போன் முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட விலையை கேட்டீங்கன்னா 10,000 ரூபாவாம். இந்த செல்போனை 10 மணி நேரம் சார்ஜ் ஏத்தினா வெறும் 1.5 மணி நேரம் தான் பயன்படுத்த முடியுமா? நம்பர் 8, பொதுவாக பார்கோடில் இருக்கிற ஸ்கேனர்லாம் பிளாக் கலர் லைனை தான் ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பிளாக் கலரை விட்டுட்டு எங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அதைத்தான் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுமா? வன் சூடான நீரை எடுத்து ஃப்ரீசரில் வச்சா அது ஐஸ் கட்டியாக டைம் ஆகுமா? நான் கொதிக்க வச்ச நீர் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணால் ரொம்பவே சீக்கிரத்தில் ஐஸ் கட்டி ஆயிருமா? நம்பர் 6, நீங்கள் கூகுளில் 2415439 03 அப்படின்ற நம்பரை கூகுளில் சர்ச் பண்ணுறது மூலமாக ஃப்ரிட்ஜில் மனுஷங்க தலையிடுற மணிக்கு இமேஜஸ் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தலைவலினால் ஃப்ரிட்ஜில் தலை விட்டாராம், அந்த தலைவலி நின்றுச்சான். இந்த நம்பர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜோட சீரியல் நம்பராம். நம்பர் 5, சார்லிங் சாப்ளிங் இறந்த பிறகு அவரோட உடம்பை கொஞ்ச நாளில் கடத்திட்டு போயிட்டாங்களாம், யார் கடத்துனாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையாம். நம்பர் 4, நார்மலான மனுஷங்க பிறக்கும் போது 10 மாசம் தான் ஆகும், ஆனால் ஜாக்கி சான் மட்டும் 11 மாசம் கழிச்சு தான் பிறந்தாராம். நம்பர் 3, நம்ம தும்பும் போது என் அம்மா அப்பான்னு சொல்கிறோம், நம்ம தும்பும் போது பாடியில் இருக்கிற ஆர்கான்ஸ்லாம் 1 செகண்டுக்கு வேலை செய்யாதான், ஸோ அது எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் நம்ம தும்பும் போது அம்மா அப்பான்னு சொல்கிறோம். நம்பர் 2, வெளியூர்லேருந்து வர்றாங்களோ இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாங்களோ எதுக்காக ஆர்த்தி எடுக்கிறாங்க? பொதுவாக வெளியில இருந்து வரும்போது நம்ம உடம்புல இருந்து நோய் கிருமிகள் இருக்கும், கற்பூரத்தோட புகை நம்ம உடம்புல படுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நோய் கிருமிகள்லாம் அறிஞ்சு வீட்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக போகலாமா? நம்பர் 1, மோஸ்ட்லி நம்ம வாங்குற டானிக்கையெல்லாம் ஏன் ப்ரௌன் கலரில் இருக்குது? சில டானிக்கையெல்லாம் சூரியன்கிட்டருந்து லைட்டை அப்சர்வ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷனால் டானிக்கை கெட்டு போக சான்ஸ் இருக்குது. ப்ரௌன் கலரில் டானிக்கை வைக்கிறதுனால சன்லைட்டை அப்சர்வ் பண்ணாமல் இருக்குது. சன்லைட்டை அப்சர்வ் பண்ணாத சில டானிக்கைகள்லாம் வெவ்வேறு கலரில் வைப்பாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்கி சாம்.